ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல். நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பொங்கலை முன்னிட்டு விஜய் சேதுபதி நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன மெரி கிறிஸ்துமஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதி துபாயிலிருந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மும்பைக்கு வராரு. அங்கே படத்தோட ஹீரோயினி கத்ரினா கைஃப் தன்னோட பொண்ணு கூட இருக்காங்க. அந்த சமயத்தில் விஜய் சேதுபதிக்கும் கத்ரினா கைஃப்க்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் உருவாகுது. கத்ரினா கைஃப் விஜய் சேதுபதியை தன்னோட வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கத்ரினா கைஃப் தன்னோட பொண்ணை தூங்க வச்சுட்டு கத்ரினா கைஃபும் விஜய் சேதுபதியும் வெளியே போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது கத்ரினா கைஃபோட ஹஸ்பண்ட் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோனியோட ஹஸ்பண்டை கொன்னது யாரு, எதுக்காக கொன்னாங்க, இதெல்லாம் போலீஸ் ஆஃபீஸரான ராதிகா சரத்குமார் மற்றும் சண்முகராஜன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை ஸ்ரீராம் ராகவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி, கத்ரினா கைஃப், ராதிகா சரத்குமார், சண்முகராஜன், காயத்ரி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான விஜய் சேதுபதி எப்பவும் போல அவரோட நடிப்பை ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருக்காரு. ஹீரோயினி கத்ரினா கைஃபும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரான ராதிகா சரத்குமார் மற்றும் சண்முகராஜன் ரெண்டு பேருமே அவங்களோட ரோலை சரியா பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா இருந்தாலும் படத்தில் வெறும் த்ரில்லிங் சீன்ஸ் மட்டும் வைக்காம அங்கங்கே டார்க் காமெடிலாம் வச்சது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. படத்தில் ஹீரோயினோட ஹஸ்பண்டை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மிஸ்ட்ரி சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. படத்தில் உள்ள பீஜியம் படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு படத்தில் உள்ள நிறைய சீன்ஸை எலவேட் பண்ணி காட்டியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்கில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் லேகிங்காக இருக்குது. படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. படம் ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால படத்தோட டியூரேஷனை இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம். படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை அந்தளவு கனெக்ட் பண்ண வைக்கல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால், ஆவரேஜான த்ரில்லர் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.